ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் எக்ஸைஸ் டூ பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர்த்து சம் அரேஞ்ச் ஷேர்ட்ஸ் இன் டிசைண்டிங் ஆர்டர் ஸோ டிசைன்டிங் ஆர்டரில் ஷேர்ட்ஸ் அரேஞ்ச் பண்ண வச்சுருக்காங்க நம்ம ஏற்கனவே ஆர்டர் நமக்கு வந்து சேமாக இருந்தால் மட்டுந்தான் நம்மளால் அரேஞ்ச் பண்ண முடியும் இங்கே ஆர்டர் பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு வந்து இதில் செகண்ட் சம் பார்க்க போகிறோம் செகண்ட் செமில் ரூட் ஆஃப் ரூட் ஃபைவ் இங்கே ஆர்டர் டூ இங்கே ஆர்டர் த்ரீ கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு பாருங்க ரூட் ஆஃப் ரூட் செவன் இங்கே ஆர்டர் த்ரீ இங்கே ஆர்டர் ஃபோர் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் ரூட் ஆஃப் ரூட் த்ரீ ஆர்டர் இங்கே டூ இங்கேயும் டூ இருக்குது ஸோ ஒன்றுமே இல்லைன்னா டூ இருக்கு தான் மீனிங் ஏற்கனவே ஏற்கனவே பார்த்துருக்குறோம் ஸோ இப்போ ஆர்டரை மல்டி பண்ணியிருங்க நமக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ டூ த்ரீ சார் சிக்ஸ் நெக்ஸ்ட் ஆர்டரை மல்டி பண்ணிடுங்க த்ரீ ஃபோர் சார் டுவெல் நெக்ஸ்ட் ஆர்டரை மல்டி பண்ணுங்கள் டூ டூ சார் ஃபோர் ஸோ இப்போ நமக்கு ஆர்டர் பாருங்கள் சேமாக இல்லை ஸோ இப்போ சேமாக ஆக்குறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் பாருங்கள் எல்சிஎம் எடுக்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி சிம்பிளிஃபை பண்ணிடலாம் சிம்பிளிஃபை பண்ணும்போது ஃபைவ் பவரில் ஒன் பை சிக்ஸ் வரும் செவன் பவரில் ஒன் பை டுவெல் இங்கே த்ரீ பவரில் ஒன் பை ஃபோர் கிடைக்கும் ஸோ எப்போவுமே நாங்கள் எல்சிஎம் எடுக்கும்போது டினாமினேட்டர் தான் பார்ப்போம் ஸோ உங்கள் சிக்ஸ் இங்கே டுவல் இங்கே ஃபோர் இருக்குது சிக்ஸ் டுவெல் ஃபோருக்கு நான் எல்சிஎம் எடுத்திருக்கிறேன் ஸோ எங்களுக்கு வந்து டூ இண்டு டூ இண்டு த்ரீ கிடைக்குது ஸோ டூ டூ சார் ஃபோர் ஃபோர் த்ரீ சார் டுவெல் ஸோ எல்சிஎம் டுவெலில் தான் கிடைக்குது ஸோ இப்போ பாருங்கள் டி எல்சிஎம்மில் இங்கே ஃபைவ் ஒன் பை சிக்ஸ் இருக்குது ஸோ சிக்ஸ் தான் நம்ம மீன் பண்ணுவோம் அதாவது டினாமினேட்டரை நம்ம மீன் பண்ணி பார்ப்போம் ஸோ டினாமினேட்டரில் சிக்ஸ் இருக்குது

ஒன் பை ஃபோர் ஒன் பை ஃபோர் பவரில் ஒன் பை ஃபோர் இருக்குது டினாமினேட்டரில் ஃபோர் இருக்குது ஸோ த்ரீயாவில் மல்டி பண்ணாலே நமக்கு டுவெல் கிடச்சிரும் ஸோ த்ரீயாவில் மல்டி பண்ணுங்க த்ரீ ஒன் இண்டு த்ரீ பை ஃபோர் இன்டு த்ரீ ஸோ இப்போ இதை மல்டி பண்ணி போட்டிருக்கிறேன் பாருங்கள் ஸோ ஃபைவ் பவர் டூ பை ட்வ டுவெல் செவன் பவர் ஒன் பை டுவல் த்ரீ பவர் த்ரீ பை டுவெல் ஸோ இப்போ நமக்கு வந்து டினாமினர் நமக்கு எல்லாமே சேமாக ஸோ இப்போ நம்ம ஆர்டராக எழுதி ஆர்டர் வந்து இப்போ வந்து இது வந்து நம்ம ரூட்டில் போது ஆர்டர் தான் நம்ம வந்து ஆர்டர் தான் உள்ளே எழுதுவோம் ஸோ ஆர்டர் டுவெல் ஃபைவ் ஸ்கொயர் ரிமை அடுத்து பாருங்கள் டுவல் செவன் பவர் ஒன் நெக்ஸ்ட் ஆர்டர் பாருங்கள் டுவல் த்ரீ பவர் த்ரீ இப்போ இதை நம்ம வந்து எலாபரேட்டாக எழுதிடலாம் ஃபைவ் ஸ்கொயர்னால் ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் செவன் பவர் ஒன் செவன் தான் வரும் த்ரீ கியூ பாருங்கள் த்ரீ இன்ட்டு த்ரீ இன்டு த்ரீ ஸோ டுவெண்ட்டி செவன் ஸோ இப்போ டிசைனிங் ஆர்டர் எழுதுங்க ஈஸியாக இருக்கும் ஸோ நமக்கு ஆ ஆர்டர் பாருங்கள் டுவெல் இங்கே டுவெல் இங்கே டுவெல் வந்துருச்சு ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் செவன் டுவெண்ட்டி செவன் இருக்குது ஸோ இப்போ டிசெண்டிங் ஆர்டர் இருந்து சுமால் எழுதுவோம் ஸோ பாஸ்ட் பிக் நம்பர் ரூட் ஆஃப் டொண்ட்டி செவன் ஆர்டர் டுவெல் நெக்ஸ்ட் ரூட் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் ஆர்டர் டுவெல் நெக்ஸ்ட் லாஸ்டில் ரூட் ஆஃப் டுவெல் ஆர்டர் செவன் ஸோ இப்போது உங்களுக்கு வந்து கிரீடரன் சிம்பிள் போட்டு காமிச்சிருக்கிறேன் ஸோ ரூட் டுவெண்ட்டி செவனுக்கு நமக்கு என்ன ஆன்சர் இருந்துச்சு இதுக்கு நேராக நமக்கு வந்து இதுக்கு மேலே நமக்கு வந்து த்ரீ பவர் என்ன கொடுத்துருந்தாங்க ரூட் ஆஃப் த்ரீ இன் ரூட் ஆஃப் ரூட் த்ரீ கொடுத்துருந்தாங்க நெக்ஸ்ட்டு டுவெல் டுவெண்ட்டி ஃபைவ் இதுக்கு நேரம் நமக்கு வந்து ரூட் ஆஃப் ரூட் ஃபைவ் ஆர்டர் டூ இங்கே ஆர்டர் த்ரீ கொடுத்துருந்தாங்க கிரேட்டர் தென் ரூட் ஆஃப் ரூட் செவன் ஆர்டர் த்ரீ ஆர்டர் ஃபோர்